சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையா சோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ராமானுஜ ஸ்ருதி சிரோ குரு சூக்தி சாரை ராமோதமாபயதி வீர ரகுத்வஹோஜ ராமாலயாக்ய சலிலேன புரஸ்கிருதம் தம் ராமத்ரயஸ்ய விபவம் விவ்ருணோமி நத்வா. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே மூன்று ராமசப்தங்களுக்கு இடம் இருக்கிறது. முக்கியமாக ராமானுஜர், ராமாலயம், சாரை ராமோதம் என்று மூன்று ராம. ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் அவர் நிறைய தடவை பிரவச்சனம் பண்ணின கிரந்தம். மதுராந்தகத்து ராமாலயத்தின் முதல் தீர்த்தம் அவருக்கு ஏற்பட்ட மரியாதை. தேசிகர் முதலிய பூர்வாச்சாரிய சூக்தி சாரங்களாலே ஆமோதம் என்று சொல்லும்போது சாராமோதம் என்று வரும்போது ஒரு ராம மகிழ்ச்சியை அடைவிப்பது கிரந்தங்கள் மூலமாக. இப்படி மூன்றாலும் பெருமை பெற்றவரை வணங்கிவிட்டு அடியேன் என்று ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு மூன்று ராமர்களுடைய பெருமையை விளக்கும் போது, அதாவது பரசுராமர், தசரதராமர், பலராமர் என்று மூன்று ராமர்களுடைய பெருமையை விளக்குகிற உபன்யாசமாக அமைந்த போது, வேறொரு விதமாக மூன்று ராமசப்தங்களாலே நிரம்பிய வாழ்க்கை கொண்டவரை வணங்கி ஆரம்பிப்பது தகும். இந்த ஸ்லோகத்திலே ராமானுஜா என்று முதல் பாதம், ராமோதா என்று இரண்டாம் பாதம், ராமாலயா என்று மூன்றாம் பாதம், ராமத்ரயா என்று நாலாம் பாதம், எல்லா பாதங்களும் ராமா என்பதை கொண்டு ஆரம்பிப்பதாலே வந்த சொல்லழகும் கூட அந்த சுவாமியை உகப்பிக்கட்டும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரஃ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். அர்த்தம், துரங்க முகன் அருளினது தரங்க வழி பார்வைகள் சிறந்த சில பேச்சுகளை வரங்கள் என வழங்கட்டும். இன்றைய உபன்யாசத்துக்கு மூலமான வரி மும்மணி கோவையிலே மழுப்படை முனியாய் பின்னுமிராமர் இருவராய் என்பது. மூன்று ராமர்களை ஒரு சேர அனுபவிக்கப் போகிறோம். மழுப்படை முனி என்கிற பரசுராமர் ஒருவர், பின்னும் இராமர் இருவர் என்றது தசரதராமர் பலராமர். மழுப்படை முனியாய் என்ன போது, முனி என்பதற்கு தமிழிலே என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதத்திலே என்ன அர்த்தம் என்று பார்த்தால், முனி என்றால் தமிழிலே இரண்டு அர்த்தங்கள், தவத்தோன் என்று ஒரு அர்த்தம், தவம் புரிபவன் என்று, கோபித்துக் கொள்ளு என்று வினை சொல்லாகவும் ஒரு அர்த்தம், அவன் முனிகிறான் என்றால் கோபித்துக் கொள்கிறான். பொதுவாக தவசியாயிருக்கிறவன் கோபித்துக் கொள்ள மாட்டான். பரசுராமர் மட்டும் முனியாயிருந்தும் கூட முனிபவராகவும் ஆனார். முனிவர் முனிபவர் இரண்டுமா. இதை சொல்வதற்குத்தான் மழுப்படை முனியாய் என்றீங்கே. முன் இவர் முனிவர்,
முரண்ட பின் முனிவார், முனிந்த பின் முனைவார், முடி மன்னர் முடிப்பார். முனி என்ற பதத்திலே இரண்டு அர்த்தங்களை வைத்து வேடிக்கை பண்ணுவது என்பது ஆழ்வார்களுக்கும் வழக்கமுண்டு. பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம் இதே பரசுராம விருத்தாந்தத்தை சொல்வது. முழுதில் வையகம் முறை கெடமறைதலும் முனிவனும் முனிவெய்தி மழுவினால் மன்னர் ஆறுயிர்வ்விய மைந்தனும் வாரானால். இதிலே முனிவனும் முனிவெய்தி என்ற இடத்திலே சிலேடை நயம். முனிவு எய்துபவன் தானே முனிவன். இங்கு முறை மறைந்ததாலே முனிக்கு முனிவு என்கிறார். இங்கே சொன்ன முனி ஜமதக்னி என்று எழுதுகிறார்கள் உரையிலே. அவருடைய மைந்தன் மழுவினால் மன்னரின் ஆறுயிரை வவ்வினான் என்று பரசுராமர் கதை. இது திருமங்கை மன்னன் ஏற்படுத்தியிருக்கிற சொற்சித்திரம். இதே போல மாறன் அலங்காரத்திலும் கம்ப ராமாயணத்திலும் முனி என்ற பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கைகள் இருக்கின்றன. இருந்தாலும் மும்மணி கோவையிலே இந்த இடத்திலே முனி என்ற பதத்துக்கு அர்த்தம் மட்டுமே ஒட்டுவதாலே நாம் அந்த விரிவுகளை இப்பொழுது விட்டுவிடுகிறோம். பரசுராமர் மழுப்படை முனி. எழுமூன்று முறை மழுவால் அரசர் குழுவை முனிவர் முழுதாய் தொலைத்தார். எழு மழு குழு முழுது. மழுப்படையின் செயலை நயம்பட சுருக்கி கூறுகிற வாக்கியம் இது. மழுப்படை தொழிலுக்கு பின்னர் மறுபடி முனிவரானார் இந்த பரசுராமர். மழுப்படை முனியாய் என்ற விடத்திலே வியாக்கியான பங்கு எப்படி இருக்கிறது என்றால், அன்றிக்கே மழுப்படையனாய் அரசு கலை கட்டு பின் வைஷ்ணவமான கார்முகத்தை சக்கரவர்த்தி திருமகனாரிடம் கொடுத்து அருந்தவத்தோனாய் நின்றபடி என்னுமாம். இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். முதலிலே மழுப்படையாக மழுப்படையாலே ஒரு காரியம் பண்ணினார், அரசு கலை கட்டுகிற காரியம். பின்னாலே தன்னுடைய விஷ்ணு தனுஷை சக்கரவர்த்தி திருமகனார் என்கிற தசரத ராமரிடம் கொடுத்துவிட்டு முனிவரானார் அருண் தவத்தோனாய் நின்றபடி. இதிலே களை கட்டு என்றதாலே களை பிடுங்குவதாலே பயிர் செழிக்கும் என்று விவசாயி அந்த காரியத்தை பண்ணுவது போலே, துஷ்டர்களை மாய்ப்பதாலே நல்லவர்கள் செழிப்பார்கள் என்ற எண்ணத்திலே பகவான் தீயோரை அழிக்கிறான் என்ற கருத்தை தெரிவிக்கிறார். தன் வாழ்க்கையினுடைய பின்பகுதியை முனிவராகவே வாழ்ந்து கழித்து வருகிறார் பரசுராமர். முரணை கவனிப்பதற்காக இங்கே பத பிரயோகங்கள். வானார் குரலாய் மழுப்படை முனியாய். வானார் குரல் என்றதற்கு ஓங்கி வளர்ந்த குள்ளன் என்ற விடத்து முரணை காலபேதத்தாலே நிர்வகிப்பது போலே, அதாவது குள்ளனாயிருந்த காலம் வேறு ஓங்கி வளர்ந்த காலம் வேறு என்று, அதுபோலே மழுப்படை முனியாய் என்பதையும் மழுப்படை ஏவிய காலம் வேறே முனிவராக வாழ்ந்த காலம் வேறே என்று சொல்லி நிர்வகிப்பது யுக்தம். முனி என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே என்ன அர்த்தம் என்றால், முனிர் மனநசீலஹ.
எப்பொழுதும் மனனம் பண்ணி கொண்டே இருப்பவன். மனனம் என்றால் தியானம். புண்ணிய சப்தோ முனிரிதி முகு என்கிறான் காளிதாச மகாகவி. முனி என்கிற சப்தமே கூட புண்ணியமான சப்தம். பின்னாலே ராமர் என்ற நாமம் அடுத்த வரியிலே எப்படி புண்ணியமான நாமமோ அதுபோலே முனி என்பதும். மழுப்படைகி முனியாய் என்ற போது ஐந்தாறு உண்மைகளை நாம் விளக்கியாக வேண்டும். அவை என்னவென்றால், முதலாவது பரஸ்பர விருத்த தர்மங்கள். மழுப்படை வைத்துக் கொள்வது முனிவனாயிருப்பது. பிராமண்யம் ராஜன்யத்தை, மழுப்படை என்பது ராஜன்யத்தையினுடைய அறிக்கரை அறிகுறி. ராஜன்யத்தை என்றால் சத்திரியத்துவம். முனி என்பது பிராமண்யத்தினுடைய வெளிப்பாடு. மழுப்படை முனி என்று இவ்விரண்டும் சேர்வது அபூர்வம். சேர்ந்த பின் இரண்டும் சிறப்பது மிக அபூர்வம். பரசுராமரிடத்தில் மட்டும் இந்த அத்தம் நிறைவேறியது. சாமானாதிகரண்யமங்கபக்தோபிராமண்யராஜன்யதே என்று இந்த சேரா சேர்க்கையை இலக்கிய நயத்தோடு சொல்லலாம். இதை மேலும் இலக்கிய நயத்தோடு விளக்குகிற வெங்கடாத்வரி ஸ்லோகம் ஒன்றை இங்கே ரசிக்கத்தகும். அது பிற்பாடு. இரண்டாவது விஷயம், பரசுராமருக்கு அம்மா க்ஷத்ரிய ஜாதிக்காரி ரேணுகா தேவி என்று பெயர். அப்பா பிராமண ஜாதிக்காரர் ஜமதக்னி என்று பெயர். பரசுராமருடைய பிறவிக்கு காரணமாக ஒரு சரு இருந்தது. ரிச்சீகருடைய தபசக்தியினாலே ஏற்படுத்தின சரு. இந்த சருவாலே செயற்கை கரு. அந்த சருவிலே வித்தியாசம் ஏற்பட்ட கதை ஒன்று உண்டு. இந்த கதையை புரிந்து கொண்டால் எப்படி மழுப்படையாளனும் முனிவனுமாக ஒருவனே ஆனான் என்பது புரியும். அந்த புராண கதையை இங்கே சொல்லியாக வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பரசுராமரை வர்ணிக்கும் போது குரோதஹாக்ரோத கிருத்கர்த்தா விஸ்வபாஹுர் மஹீதரஹ என்று ஸ்லோகம். இதிலும் கோபத்தை ஒழிப்பவன், கோபத்தை பண்ணுபவன், கோபத்தால் அறுப்பவன் என்று திருநாமங்கள் பரஸ்பர விருத்தமாக இருக்கின்றன. அங்கே பராசர பட்டர் எழுதியிருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டால் மழுப்படை முனியானவரை நாம் நன்கு அறிய முடியும். அந்த சூக்தியை கேட்பித்து விளக்க வேண்டும். இது மூன்றாவது. நாலாவது, பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி. அவர் மழுப்படைக்காரராக இருந்த காலத்தை விட முனிவராக இன்று வரை இருக்கிற காலம் அதிகம். இரண்டு விதமாகவும், மழுப்படையாளராகவும் முனிவராகவும் அவர் லோகக்ஷேமம் பண்ணுபவர். பரசுராமருடைய பிற்பாதி கதையை புராணங்கள் கூறும்படி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது நாலாவது. ஐந்தாவது, அவதாரங்களிலே சில பூர்ண அவதாரங்கள், சில அம்ச அவதாரங்கள். பரசுராம அவதாரம் என்பது அம்சாவதாரம் மட்டுமே. ஆனாலும் பத்து அவதாரங்களுக்குள்ளே பரிகணனம் பண்ணுகிற அளவுக்கு முக்கியமானது என்று பெரியோர் வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த அவதார பேதத்தையும் மழுப்படை முனி என்ற பதம் காட்டுவதாக ஒரு உரை இருக்கிறது. இதை மேலும் சிறிது விளக்க வேண்டும். இது ஐந்தாவது. ஆறாவது, பரசுராமர் கதையிலே யுத்தம் கூட பித்ரு தர்ப்பணத்திலும் பெரிய யாகத்திலும்
தட்சிணையிலுமாக முடிகிறது. மழுப்படை ஓய்ந்த பிறகு முனித்தன்மை மேலிடுவதற்கு அந்த யுத்தமே காரணமாகிறது. இப்படி மழுப்படைக்கும் முனிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தொடர்பை விளக்கியாக வேண்டும். வீரலட்சுமி என்றும் வித்யாலட்சுமி என்றும் பெயரிலே வீரத்துக்கும் கல்விக்கும் ஒரே அதிஷ்டான தேவதை இருப்பது போல மழுப்படைக்கும் முனிக்கும் உரண் கிடையாது என்பதை விளக்க வேண்டும். இந்த ஆறையும் மேற்கோள்களின் ஆதாரத்தோடு ஐந்தாறு கிரந்தங்களிலே இருக்கிறபடி விளக்க வேண்டியிருக்கிறது. இன்று இந்த ஆறையும் இப்படி சுருக்கலாம். சரியின்மை, சருமாறல், சினமடங்கல், சிரஞ்சீவி, சிறு பகுதி, சிராப்தம் என்று ஆறு கதையம்சங்களை ஒவ்வொன்றாக மழுப்படை முனி என்ற இரு பதங்களுக்குள் இருப்பதாக நாம் இப்போது கேட்கப் போகிறோம். முதலாவது சரியின்மை, அதாவது ஒவ்வாமை, ஒத்துப்போகாமை, ஒன்றோடொன்று சேராமை. மழுப்படை என்பதும் முனி என்பதும் இரண்டு மாறுபட்ட நெறிகளை சேர்ந்தவை. ஆயுதம் ஏந்தி போர் புரிவதும் அமைதி காத்து தியானம் பண்ணுவதும் என்கிற இரண்டையுமே தனது முக்கிய பணியாக ஒருவரே கொள்வது முடியுமோ? மனுஸ்மிருதியிலே வேஷவாக்வ்ருத்தி சாரூப்யம் ஆச்சரன் விசரேதிஹ என்று ஒரு அறிவுரை. இதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, நம்முடைய குலத்துக்கு ஏற்ற வேஷமும் பேச்சும் தொழிலும் இருக்க வேண்டும் என்று இதை விளக்குகிறார்கள் நம் பெரியோர்கள். அப்படியானால் ஜமதக்னி முனிவருடைய குமாரரான பரசுராமர் கையில் மழுப்படை ஏந்தி யுத்தத்துக்கு போனது சரியில்லை. அவருடைய வேஷமும் அவருடைய செயலும் கூட ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவில்லையாம். இதோ ஒரு கவி வர்ணிக்கிறான். ஜடாம் தத்தே மூர்த்தா பரசுதனுஷி பாஹுசிகரம் பிரகோஷ்டோ ரௌத்ராக்ஷம் வலயமிஷு பிரூடப்பிரௌாஸ்திரவிக்கௌதமிதாமேயீம் த்வச்சமபி ச வக்ஷகலயதி. இதனுடைய அர்த்தம், பரசுராமருடைய தலையில் இருப்பது பரசுராமருடைய கையில் இருப்பதோடு ஒத்துப்போகவில்லை. பரசுராமருடைய கழுத்தில் இருப்பது பரசுராமருடைய கையில் இருப்பதோடு ஒத்துப்போகவில்லை. பரசுராமருடைய மார்பிலே இருப்பது அவருடைய செயலோடு ஒத்துப்போகவில்லை. தலையிலே என்ன இருக்கிறது? ஜடை இருக்கிறது. மார்பிலே அக்ஷமாலை இருக்கிறது. தோளிலே மான் தோல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். அவருடைய கை நுனியிலே கோடாலியும் வில்லும் இருக்கின்றன. அவருடைய மார்பிலே அஸ்திரத்து காய வடுக்கள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் இன்னொரு பக்கம். இரண்டும் சேர்ந்தது அற்புதம். ஒன்று ரௌத்ரம், இன்னொன்று பிரசாந்தம். இரண்டும் சேர்ந்தது அற்புதம். காவியத்திலே ஓவியம் வரைந்து விட்டார் முராரி என்கிற கவி.
காவியத்தின் பெயர் அனர்க ராகவம் என்பது. இந்த பிராச்சீன கவி வைஷ்ணவ சம்பிரதாயக்காரர் என்பதாலே நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த காவியத்தை ஆதரவுடன் போதிப்பது வழக்கம். இதிலே வேறுபாட்டை காண்பிக்கிறார். மழுப்படை முனி என்ற பொழுது ருத்ரமும் அத்பூதமும் கலந்திருப்பதை கவனிக்க வேண்டும் என்கிறார். இந்த வேறுபாட்டை தமிழிலே சொல்லி பார்த்தால் இன்னும் கூட நன்றாயிருக்கும். தமிழிலே பொரு பொரு என்று இரண்டு பதங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. பொரு என்றால் சண்டை போடு என்று அர்த்தம். பொறுபடை வாணனை முதலிய ஆழ்வார் பாடல்களில் நமக்கு பரிச்சயமான பதம். ஆனால் பொறு இதற்கு மாறாக பொறுத்து கொள்ளு, சண்டைக்கு போகாதே என்று அர்த்தம். ஜமதக்னி தன் குமாரன் ராமனிடம் பொறு என்றார். தந்தை சொல்படி தனையன் பொறுத்தார். தந்தை கொலை உண்ணும் வரையில் பொறுத்தார். அதற்கு பிறகு தந்தை கொல்லப்பட்ட பிறகு பொறுதார். பொறு என்றதை பொறு என்று புரிந்து கொண்டு விட்டாரோ? மழுப்படை முனியாய் என்னும் போது முதல் பதம் பொறுதார் என்பதையும் இரண்டாம் பதம் பொறுத்தார் என்பதையும் தெரிவிக்கும். பொறுதல் பொறுத்தல் என்ற இவ்விரண்டுக்கும் பொருத்தமில்லை. பொறுதலும் செய்தார், பொறுத்தலும் செய்தார், பொருத்தமில்லை எதன் பொருட்டிவ்வாரோ. இந்த பொருத்தமில்லாததை இந்த மும்மணிக்கோவை வரி முழுவதும் தெரிவிக்கிறது. பானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமர் என்று வானோங்கிய குள்ளன் என்பதும் பொருந்தவில்லை, மழுப்படை முனிவன் என்பதும் பொருந்தவில்லை. பின்னுமிராமனும் இப்படியோ என்று ஆராய்ந்தால் காட்டிலே ராமபிரான் வேஷத்திலும் பொருத்தமில்லை என்கிறது வால்மீகி ராமாயணம். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கதம் பத்யாமிஹ ப்ராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே என்று விஷால தேசத்து ராஜா சுமதி என்பவர் ராமலக்ஷ்மணர்களுடைய தோற்றத்துக்கும் அக்கள் பிரயாண முறைக்கும் பொருத்தமில்லை என்கிறார். தேவதுல்ய பராக்கிரமம் கொண்ட சிறு பிள்ளைகள் நெடுதூரம் நடந்தே வரலாமோ? இது பாலகாண்டத்திலே. பிறகு கபந்தன் கேட்கிறான் ஆரண்ய காண்டத்திலே, கௌஜுவாம் ஷபஸ்கந்தௌ மகாகட்கதனுர்தரௌ கோரம் தேசமிஹ ப்ராப்தௌ. காளை போல தோல் கொண்டவர்கள், பெரிய கத்தியையும் வில்லையும் தூக்கிக் கொண்டவர்கள், ஆனால் கோரமான இந்த காட்டுக்கு ஏன் வந்து மாட்டிக்கொண்டீர்கள்? உங்கள் தோற்றத்துக்கும் நீங்கள் வந்திருக்கிற இடத்துக்கும் பொருத்தமில்லையே என்கிறான். விராதன் கேட்கிறான், யுவாம் ஜடாச்சீரதரௌ சபாரியௌ க்ஷீண ஜீவிதௌ கதம் தாபசயோர்வாஞ்ச பிராச வாசப்ரமதயாசஹ. ராமலக்ஷ்மணர்களே, உங்கள் ஜடையையும் மர உரியையும் பார்த்தால்
தாபசர்களுடைய வேஷமாக இருக்கிறது. ஆனால் கூடவே ஒரு இளம் பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இது பொருத்தமாக இல்லையே. இதுவும் ஆரண்ய காண்டத்திலே. அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்திலே ஹனுமான் கேட்கிறார், ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாஹவ பரிகோபமாஹ சர்வபூஷண பூஷார்ஹாஹ கிமர்த்தம் ந விபூஷிதாஹ. உங்கள் கைகள் நீண்டும் திரண்டும் ஆபரணங்களுக்கு ஏற்றதாகவும் இருக்கின்றன, ஆனால் ஒரு நகையை கூட அணியாமல் வந்திருப்பது ஏனோ? ஆக சுமதியும் விராதனும் கபந்தனும் ஹனுமானும் யாராகட்டும் ராம லக்ஷ்மணர்களை பார்த்ததும் ஏதோ ஒன்று பொருத்தமில்லாமல் இடிக்கிறது என்கிறார்கள். வாமனாவதாரத்திலே ஆரம்பித்த பொருத்தமின்மை என்பது பரசுராமாவதாரத்திலும் அதன் பின் ராமாவதாரத்திலும் தொடர்கிறது. பலராமருக்கும் உண்டோ என்றால், ஆமாம், மதச்சல பரிச்சுத பிரணத்துஷ்கிருத பிரேக்ஷிதை ஹத பிரபல தானவை ஹலதேலாசதை. பலராமன் மதுபானத்துக்கு வசப்பட்டவர், துரியோதனனுக்கு உதவி பண்ணுபவர் என்பதெல்லாம் அவர் பண்ணின மற்ற நல்ல காரியங்களோடு பொருந்தவில்லை. பிரலம்பவதம் பிரபிருத்தஜ. அவருடைய பிரபல காரியங்களுக்கு நன்றாக பொருந்தாத காரியங்களும் இருக்கின்றன. இப்படி தொடர்ந்து நாலு அவதாரங்களிலும் காட்டிய ஒவ்வாமை என்பது மும்மணி கோவையிலே வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமரிருவராய் என்று கூறப்பட்டது. பரசுராம அவதாரத்திலே அது அதிகமாக இருந்தபடியாலே மழுப்படை முனி என்பதால் அதை தெளிவாக காட்டிவிட்டு பின்னுமிராமர் இருவராய் என்றதாலே அதை லேசாக காட்டுகிறார். இந்த மழுப்படை முனியினுடைய பொருந்தாமையை விளக்கியவர்கள் நிறைய கவிகள் உண்டு. அவர்களிலே ஒருவர் அரசாணிபாலை வெங்கடாத்வரி. அவர் தருகிற விளக்கம் என்னவென்றால், மழுப்படை என்பது க்ஷத்திரிய வேஷத்தை குறிக்கிறது, முனி என்பது அவருக்கு இருந்த பிராமணியத்தை குறிக்கிறது, இரண்டும் சேர்வது அபூர்வம். பிப்ராணே ஸ்வதிதிம் சமித்தரணதோ மன்யு பிரபோஷக்ஷமம் லோகே சாஸ்திர விசக்ஷணே நிருபகுலே ஜ்யாதர்ம சம்ஸ்தாகரே பேஜாதே நன்னு துர்கடார்த்த கடினி த்வத்வீக்ஷணாத் பார்கவே சாமானாதிகரண்யம் அர்ணவசுதே
பிராமண்யராஜன்யதே பார்கவே என்று பரசுராமரை சொல்லி, பிப்ராணேஸ்வதிதிம் என்று ஸ்லோகம் ஆரம்பத்திலேயே அவருடைய மழுபடையை பேசுகிறது. கடைசி வரிக்கு அர்த்தம் பார்கவராமனிடத்திலே பிராமண்யம் ராஜன்யதா என்ற எதிரெதிரான இரண்டும் ஒன்று சேர்ந்த அற்புதம் நிகழ்ந்தது. துர்கதார்த்த சேராச்சேர்க்கை. முதல் மூன்று வரிகளிலே இதை ஸ்லேடையாலே சமர்த்திக்கிறார். ஒரே பதத்தை இரண்டு அர்த்தங்கள் கொண்டு, ஒரு அர்த்தம் பிராமண்யத்துக்கும் இன்று அர்த்தம் க்ஷத்ரியத்துவத்துக்கும் ஒத்து வரும்படியாக இதே மாதிரி நிறைய பதங்களை இட்டு திறமையுடன் கையாண்டு இதை மூதலித்திருக்கிறார் இந்த கவி. சமித்தரணம், இதை சமித்து ஹரணம் என்று பிரித்தால் ஒரு அர்த்தம், சமித்த ரணம் என்று பிரித்தால் ஒன்று அர்த்தம், ஒன்று பிராமணனுக்கு ஒன்று க்ஷத்ரியனுக்கு. மன்யு பிரபோஷக்ஷமம், இதிலே மன்யு என்பதற்கு யாகம் என்று அர்த்தம் கொண்டால் பிராமணனுக்கு பொருந்தும், மன்யு என்பதற்கு கோபம் என்று அர்த்தம் கொண்டால் க்ஷத்ரியனுக்கு பொருந்தும். இதே மாதிரி இன்னும் சில பதங்களிலும் வேடிக்கைகள் பண்ணியிருக்கிறார். இவ்விடத்திலே மிகவும் பொருத்தம் பெறுகிறகின்ற ஸ்லோகமானாலும் இது இப்போதைக்கு போதும் என்று நிறுத்திவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். இதுவரை மழுப்படை முனி என்றதாலே கூறிய ஆறு முக்கிய கருத்துகளிலே பொருந்தாமை என்ற முதல் கருத்தை புரிந்து கொண்டோம். அடுத்து இரண்டாவது, இந்த பொருந்தாமையை பொருந்த வைக்கும்படியான முன் நிகழ்ச்சி கதை. அதெப்படி முனிவன் மழுபடை ஏந்துகிற சுபாவம் பெற்றான், இதற்கான ஒரு கதை பாரதம் பாகவதம் முதலிய புராணங்களிலே இருக்கிற கதை. பிருகுவம்சத்திலே ரிச்சீகர் என்று ஒரு முனிவர், காதி என்ற ராஜாவனுடைய குமாரியான சத்யவதியை கேட்டு வாங்கி மணந்து கொண்டார். சத்யவதியும் அவளுடைய தாயாரும் நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். ரிச்சீகருக்கு தபோபலம் அதிகமாக இருந்ததாலே ரிச்சீகருடைய தபசக்தி மூலம் தங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா என்று அவருடைய உதவியை நாடினார்கள். அவரும் உதவினார், இரண்டு சருக்களை தயாரித்தார். சரு என்பது புரோடாசம் என்பது போல ஒரு தின்பண்டம். ஆளுக்கு ஒன்று உட்கொள்வதற்காக தயாரித்தார் மந்திரபூதமாக. ஆனால் அவர் ஸ்நானத்துக்கு வெளியே சென்றிருந்த போது இந்த இரண்டு பெண்டுகளும் அவர் சாப்பிட சொல்லிவிட்டதாக நினைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒன்றாக சாப்பிட்டு விட்டார்கள். அவர் திரும்பி வந்த பிறகு அதிலே ஒரு மாறாட்டம் நிகழ்ந்திருப்பதை கவனித்தார். அன்னைக்கானதை மகளும் மகளுக்கானதை அன்னையும் உட்கொண்டு விட்டார்கள். இது சிறிய மாறாட்டமே ஆனாலும் கூட பெரிய விபரீதத்தை விளைவித்தது. ஏனென்றால் அந்த ரிஷிகர் ரிஷி என்ன பண்ணியிருந்தார், தன் மாமியாருக்கான சருவிலே க்ஷத்ரிய குழந்தைக்கான வீரியம் முதலிய பண்புகளை மந்திரங்களின் மூலம் ஏற்றி வைத்திருந்தார். தன் மனைவிக்கான சருவிலே
பிராமண குழந்தைக்கான தத்துவ ஞானம் முதலிய பண்புகளை மந்திரங்களின் மூலம் புகுத்தி வைத்திருந்தார். இது தெரியாமல் இந்த இரண்டு பெண்டிர்களும் தவறு செய்து விட்டார்கள், மாற்றி உட்கொண்டு விட்டார்கள். இந்த தவறு அந்த ரிஷிக்கு தெரிந்த பிறகு கொஞ்சம் மட்டுமே அவராலே சரி பண்ண முடிந்தது. பிள்ளைக்கு பதில் பேரன் ராமன் அவருக்கு போரிட்டு பழி வாங்குகிற குணங்களோட பிறந்தான். காதி என்கிற ராஜாவுக்கு பிறந்த பிள்ளையோ விஸ்வாமித்ரன் என்பவன் பெருமுயற்சி பண்ணி பிராமணனாக ஆனான். சரு வியத்தியாசத்தாலே பிராமண குமாரன் க்ஷத்ரியன் போலே ஆனான், க்ஷத்ரிய குமாரன் பிராமணனாகவே ஆனான். பரசுராமனுக்கு போலவே விஸ்வாமித்ரனுக்கும் வைரூப்யம் இருந்ததாக, வைரூப்யம் என்றால் ஒவ்வாமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது பரசுராமருக்கும் உண்டு விஸ்வாமித்திரருக்கும் உண்டு என்று கவிகள் வர்ணிக்கிறார்கள். விஸ்வாமித்திரருக்கும் இதை வர்ணிக்கிற முதாரி கவியினுடைய ஸ்லோகம் இப்பொழுது. அயமயமீ திருஷ பிரசம விஸ்வசனீயதனு புவன பயங்கரீஹி கதமதத் தருஷோபி முனிஹி ஸ்திதமிதமேவ வா மிருது மனோஜ்ஞ துஷாரதமாஹ தமசி சதி ஜ்வலந்தி சஹசைவ மஹௌஷதயஹ. விஸ்வாமித்திரரை பற்றி அயமயம் இவ்வளவு அமைதியாக ஈதிருஷ பிரசம விஸ்வசனீய தனுகு இவர் நம்பிக்கைக்கு உரியவர் என்று இவருடைய சரீரமே காண்பிக்கிறது. இவரை பார்த்தவுடனே நம்பலாம் என்று தோன்றுகிறது. ஈதிருஷ பிரசம விஸ்வசனீய தனுஹு இந்த விஸ்வாமித்ரர் புவன பயங்கரீஹி உலகெல்லாம் பயப்படும்படியாக ருஷஹ கதமதத்த கோபங்களை ஒரு காலத்திலே எப்படி அடைந்தார். இவருக்கு இப்பொழுது இருக்கிற உருவமும் பண்பும் பார்த்தால் இவரா ஒரு காலத்திலே மகா கோபியாக இருந்தார் என்று வியக்க வைக்கிறது. இதுவும் பொருந்தும் போலும், உயர்ந்த மூலிகைகள் இருக்கின்றன, ஓஷதி செடிகள், அவை மிருதுவாகவும் அழகாகவும் குளிர்ந்தும் இருக்கின்றனவே, அவை எப்படி ராத்திரி வேளை இருட்டிலே திடீரென்று ஜொலிக்கின்றன. தூரத்திலிருந்து பார்த்தால் மலையிலே செடிகள் பற்றி எரிவது போல தோன்றுகிறது. ஓஷதி செடிகளுக்கு இப்படி ஒரு சுபாவம் என்கிறது வால்மீகி ராமாயணத்திலேயே வர்ணனை உண்டு. எரிகின்ற செடிகள் மிருதுவாக அழகாக குளிர்ந்திருக்குமோ? உண்மையில் அப்படித்தான் இருக்கின்றன. அதே போலத்தான் இந்த விஸ்வாமித்திரர் பரசுராமர் முதலியவர்கள் எல்லாம் மகா ஓஷதிகள் மாதிரி லோகக்ஷேமம் பண்ணுபவர்கள், மிருதுவானவர்கள், தியானம் பண்ணுபவர்கள், முனிவர்கள். ஆனால் தமசி சதி ஜ்வலந்தி, தமசி என்பதற்கு இரண்டாவது அர்த்தத்தை படி வைத்துக் கொண்டு பார்த்தால் ஓஷதிகள் ராத்திரி இருட்டிலே ஜொலிப்பது போலே இவர்கள் தமோகுணம் மிகுகிற இடத்திலே பட்
சுற்றி எறிகிறார்கள், கோபம் வந்து விடுகிறது. பொருந்தா பண்புகள் கூடுவதிலே கூட ஒரு சிறப்பு இருப்பதாக தெரிவிக்கிறது இந்த முராரி ஸ்லோகம். அதிகமாக லோகக்ஷேமம் பண்ணுபவர்களுக்கு இந்த பொருந்தாமை கூட இருக்கும் என்று சமர்த்திக்கிறான் இந்த கவி. பெருமாள் 5 ஆயுதங்களை தரித்துக் கொண்டு பக்த வத்சலராக இருக்கவில்லையா? இதுவரை மழுப்படை முனியாய் என்பதிலே இருக்கிற வைரூப்பியத்தையும் அதற்கான ஹேதுவையும் கேட்டு மகிழ்ந்தோம். பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம், தமாபதந்தம் பிருகுவர்யமோஜசா தனுர்தரம் பாண பரஸ்வதாயுதம் ஐணேய சர்மாம்பரமர்க்கதாமபிஹி யுதம் ஜடாபிஹி ததிருஷே புரம் விஷன்னே. பரசுராமர் மழுப்படைக்காரராக இருந்த போதே முனிவனாகவும் தோற்றம் கொண்டார். தனுர்தரம் பாண பரஸ்வதாயுதம் என்றது மழு முதலிய படைகளை கொண்டவர் என்று. அதற்கு பிறகு ஐணேய சர்ம அம்பரம் என்றும் யுதம் ஜடாபிஹி என்றும் முனிவனாக இருந்தது தோற்றம். இரண்டும் மழுப்படையானாக இருந்த காலம் வேறு, முனிவனாக இருந்த காலம் வேறு என்று கூட பிரித்து சொல்ல வேண்டாம். ஒரே சமயத்திலேயே மழுப்படை தோற்றமும் முனிவன் தோற்றமும் கொண்டவர் பரசுராமர். அடுத்து மூன்றாவது விஷயம், சினம் பொங்கியவரே பிறகு சினம் தணிந்தவர் ஆனார் என்பது. மழுப்படை என்பது சினத்துக்கு அடையாளம், முனிவர் என்பது சினம் தணிவதற்கு அடையாளம். ஆஸ்தேத்யாபி மகேந்திராதௌ ந்யஸ்தண்டஃ ப்ரசாந்ததீஹி என்கிறது பாகவதம். அத்யாபி இன்றைக்கும் கூட மகேந்திராதௌ மகேந்திர பர்வதம் முதலிய இடத்திலே ஆஸ்தே பரசுராமர் இருக்கிறார். தன்னுடைய படையை கீழே போட்டுவிட்டார். இனிமேல் மழுப்படை கிடையாது. பிரசாந்ததீஹி ரொம்பவும் அமைதியான புத்தியோடு முனிவராக மட்டும். இதை வேறுபாட்டு அணி என்கிற வெதிரேக அலங்காரத்தோடு கூட ரசிக்க வேண்டுமானால் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பார்க்கலாம். க்ரோதஹ க்ரோதகிருத்கர்த்தா விஸ்வபாஹுர்மஹீதரஹ, கோபத்தை ஒழித்தவர், கோபத்தை பண்ணியவர், வெட்டி அறுத்து தள்ளியவர் என்று மூன்று திருநாமங்கள் பரசுராமருக்கு இங்கே வியாக்கியானம். அத பார்கவம் ராமம் ஸ்வநயதி, பகவத்குண தர்ப்பணத்திலிருந்து த்ரிஸப்தவஹரம் நரபதி நிராசகரம் க்ரோதம் காஷ்யப பிரார்த்தனா மாத்ரேண ஹதவான் க்ரோதஹ பூர்வம் தேப்ய க்ரோதக்ருச்ச தசாவித க்ரோதஹேதோ சார்த்தவீர்யஸ்ய க்ஷேத்தாகர்த்தா யதா நிக்ஷத்ரியாம் யஷ்ச சகார மேதினீம். கதைப்படி பார்த்தால் முதலிலே க்ரோதகிருதி கர்த்தா, அதற்கு பிறகுதான் குரோதஹா. ஆனால் சஹஸ்ரநாம பெயர்களிலே கிரமம் மாறி இருக்கிறது. கோபத்தை அழிப்பதற்குத்தான் முதலிடம்,
இங்கே சஹஸ்ரநாம நிறுத்தி காஷ்யபஸ்ய பிரார்த்தனையா யஃ க்ரோதம் க்ஷத்ரஹானிதம் ஹதவான் க்ரோதஹ ப்ரோக்தஹ ஷடர்ண க்ரோதநாசக க்ரோதகிருத் க்ஷத்ரியேப்யோ யஹ புரா க்ரோதம் கரோதி யஹ க்ருஹேதோஹ கர்த்த கார்த்தவீர்யஸ்ய க்ஷேத்தா கர்த்தேதி சப்யதே. நினைத்த போது சினத்தை அடக்கும் வல்லமை அவருக்கு, அதனால்தான் அவர் குரோதஹா. அப்படி வல்லமை பெற்றவர்களுக்கு மட்டும் கோபப்படுகிற உரிமை இருக்கலாம். குரோதஹாவாக இருப்பவர் குரோதகிருத்தாக இருக்கலாம். பரசுராமருக்கு அந்த வல்லமை இருந்தது, அதனாலே அவருடைய கோபமே பாராட்டுக்குரியது. அவருடைய கதையை கீர்த்தித்தால் நமக்கெல்லாம் கூட கோபம் தணிந்து விடும் என்கிறது நிருக்தி ஸ்லோகம். க்ரோதஹா ப்ரோக்தஹ ஷடர்ணஹ க்ரோதநாசகஹ என்று. ஓம் க்ரோதக்னே நமஹ என்று இந்த க்ரோதஹா என்கிற திருநாமத்தின் மூலம் நாம் ஜபம் பண்ணினால் குரோத நாசக, நம்முடைய குரோதம் நம்மை விட்டு விலகும். இந்த அளவுக்கு முனிவனாக இருக்கிறவன் மழுப்படைக்காரனாக இருப்பதிலே தவறில்லை. அவர் துஷ்டர்களை மட்டுமே மழுப்படையால் கொன்றதாக சில புராணங்கள் பேசும். இதுவரை மழுப்படை முனிவன் என்பதற்கு சரிப்படாமை, சருமாறாட்டம், சினம் தணித்தல் என்று மூன்று கருத்துக்களை கேட்டோம். நாலாவது சிரஞ்சீவி என்பது, அவர் மழுப்படை ஏந்திய காலத்தை விட முனிவராக வாழ்கிற காலம் மிக அதிகம் என்பதற்காக இது. ஏழு சிரஞ்சீவிகளிலே பரசுராமரும் ஒருவர். அஸ்வத் மாபலிர்வியாசோ ஹனுமான்ஷ்ச விபீஷணஹ கிருபபரசுராமஶ்ச சப்தைதே சிரஜீவினஹ. எண்ணெய் தேய்த்துக் கொள்ளும் போதெல்லாம் தைல அபியங்க ஸ்நானத்துக்கு முன்னர் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கிற வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே மத்ய கூர்மாதி அவதாரங்களை விட பரசுராம அவதாரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பங்கு அதிகம். ஏழு சிரஞ்சீவிகளிலே கடைசியானவராக அவரை சொல்லி வருகிறோம். இது நாலாவது கருத்து. அடுத்து ஐந்தாவது கருத்து, அவர் அம்சாவதாரம்தான் என்பது. ராமர் கிருஷ்ணர் போல அவர் முழு அவதாரம் கிடையாதான், ஒரு பகுதியான அவதாரம் மட்டுமேயாகும். இது மழுப்படை முனி என்று வர்ணசங்கரம் சொன்னதாலே சூச்சிக்கப்பட்டது என்கிறார் ஒரு வியாக்கியாதா. இதன் விளக்கம் இதுவே போதும். ஏனென்றால் இது பதத்திலே நேரடியாக கிடைக்காத அர்த்தம், துவனிக்கிறது என்கிறார். ஆறாவது, அவரது மழுப்படை தொழிலையே முனி தொழிலாக பண்ணினார் என்பது. அது எப்படி? முனிவர் தொழில் என்பது யாக யஜ்ஞங்கள், தேவ பித்ரு காரியங்கள் என்று இருக்குமே, படை தொழில் என்பது யுத்தமும் கொலையுமாக ரணபூமியிலே இருக்குமே. யுத்தத்தை யாகம் என்னலாமோ? இரத்தத்தால் தர்ப்பணம் பண்ணுவதுண்டோ என்றெல்லாம் கேட்டால் அதுவேதான் நிகழ்ந்திருக்கிறது. யுத்தத்தையே யாகமாக பண்ணி இரத்தத்திலேயே தர்ப்பணமும் பண்ணினவர்தான் அந்த பரசுராமர்.
அதை நிறைய கவிகள் அப்படித்தான் வர்ணித்திருக்கிறார்கள். இதோ சில ஸ்லோகங்கள். ஆகமத்தம் என்ன சொல்கிறது? சமந்த பஞ்சகே சக்ரே சோணி தோதான் சர்வதேவமயம் தேவம் ஆத்மா நமய ஜன்மகை. சமந்த பஞ்சகம் என்கிற இடத்திலே இரத்த குளங்களை இரத்த ஏரிகளை ரதங்களை ஏற்படுத்திவிட்டு முதல் காரியமாக பரசுராமர் என்ன பண்ணார்? சர்வதேவன் பரமாத்மாவை யாகங்களாலே ஐயஜத்து தேவ பூஜை பண்ணினார். பரசுராம ரூபத்திலே அவதீர்ணனான இது தயாசதக வியாக்கியானத்தில் இருப்பது மணிப்பிரபாள சூக்தி. பரசுராம ரூபத்திலே அவதீர்ணனான தான் செய்யும் யுத்தம் என்கிற சர்வ புருஷார்த்த சாதனமான யாக விசேஷத்திலே ஹதரான க்ஷத்ரியர்கள் தானே யாகிய பசுக்களாகி என்று. பெருமாளே யாகம் பண்ணுகிற யஜமானர், தயாதேவியே யஜமான பத்னி, பரஸ்வதபோதன பிரதன சத்க்ரதூபாக்ருத க்ஷிதீஸ்வர பசுக்ஷரதி க்ஷதஜகுங்குமஸ்தாசகை. பிரதனம் என்றால் யாகம், பரஸ்வத தபோதனர் என்றால் பரசுராமர் என்கிற முனிவர். பரசுராமர் என்கிற முனிவர் பிரதன சத்கரத்து பண்ணினார், யாகம் பண்ணினார். அந்த யாகத்திலே எந்த பசுக்களை பலியிட்டார் என்றால் க்ஷிதீஸ்வர பசு. 21 தலைமுறையாகத்தான் கொன்று குவித்தாரே ராஜாக்கள், அவர்களை பசுக்களாக வைத்து அவர் யாகம் பண்ணினார். சம்ஸ்கிருதத்திலே ஆகவம் என்று ஒரு பதம் இருக்கிறது. அந்த ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள், யுத்தம் என்று ஒன்று, யாகம் என்று ஒன்று. அது பரசுராமர் விஷயத்திலே சரியாகிவிட்டது. இவர் யுத்தம் என்கிற ஆகவத்தை பண்ணி அதன் மூலமாக யாகம் என்கிற ஆகவத்தையும் சேர்த்து பண்ணினார். வேணி சம்ஹாரம் என்கிற காவியத்திலே மகாபாரத யுத்தத்தை ஒரு பெரிய யாகமாக உருவகித்தது உண்டு. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் மழுப்படை முனியாய் என்பதற்கு மழுப்படை மூலம் முனி தொழில் புரிந்தவர் என்று சொல்கிற அர்த்தம் கூட பொருந்துகிறது. இதுவரை பார்த்த 6 கருத்துகளையும் இவ்வாறு சுருக்கலாம். 1, மழுப்படை இருந்தாலும் முனிவர், முனிவரானாலும் மழுப்படை ஏந்தியவர் என்று பரஸ்பர விரோதம், விரோதத்தை ஏற்றுக்கொண்டவர். 2, முனிவர் இயல்பும் மழுப்படையும் ஒரே சமயத்தில் வரும்படி ஒரு சருவிலே பிறந்தவர். 3, மழுப்படையராக முதலிலும் முனிவர் பிறகுமாய் ஆனவர். 4, சிறிது காலம் மட்டுமே மழுப்படைக்காரராகவும் நீண்ட காலம் முனிவராகவும் வாழ்பவர். 5, மழுப்படை முனிவர் என்ற அம்சாவதாரம் ஆனவர். 6, முக்கியமானது, மழுப்படை தொழிலையே முனிவர் தொழிலாக மாற்றிக்கொண்டவர். இதுவரை மழுப்படை முனி என்றதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்தோம். இப்பொழுது அடுத்த வரி பின்னுமிராமர் இருவராய் என்ற வரிக்கு நகர்கிறோம். பின்னும்
இங்கு சொன்ன இராமர் இருவர் என்பது சக்கரவர்த்தி திருமகனான அயோத்தியா ராமன் ஒருவர், பிறகு பலராமன் இரண்டாம் அவர். பின்னும் இராமர் இருவராய், பின்னும் என்பதற்கு என்ன அர்த்தம்? மூன்று அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். பின்னும் அதற்கு பிறகும் என்றால் பரசுராமருக்கு காலத்தாலே பிற்பட்டவர்கள் சக்கரவர்த்தி ராமரும் ஹலதர ராமரும் என்பதை காண்பிப்பதற்காக பின்னும் என்று. மீனோடாமை கேழல் கோளரி என்று ஆரம்பித்து காலக்கிரமப்படி இருக்கின்றன. மழுப்படை முனி வரைக்கும் சொன்ன பிறகு பின்னும் அதற்கு காலத்தாலே பிற்பட்டும் இராமர் இருவர் என்று பின்னும் என்பதற்கு அர்த்தம். பின்னும் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் மீண்டும் புனரபி என்று. ஒரு அவதாரம் முடிவடையாமல் இருக்கும் பொழுதே இன்னொரு அவதாரமாக ராமாவதாரமும் பலராமாவதாரமும் நிகழ்ந்தன. பரசுராமர் வாழும் போதே ராமர் பிறந்து விட்டார், பலராமர் வாழும் போதே கிருஷ்ணர் பிறந்து விட்டார். ஆகையாலே பின்னும் என்பதற்கு மறுபடியும் என்றார். பின்னும் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் பின்னிக்கொள்ளும் என்பது. இங்கே தாத்தாச்சாரிய வியாக்கியானம் பின்னல் தெற்றலாய் தெற்றலிருத்தலும் மாறுபடுதலாய் மகாரஜதி பக்த சத்ருநிதி ராமஹ என்று நிருத்தமான ஆஷ்ரித விரோதி நிரசனசீலசையும் தேவக்யா உதரே கர்ப்பம் சேஷாக்யம் தாம மாமகம் தத் சந்நிகிருஷ்ய ரோஹிண்யாஹ உதரே சந்நிவேஷய என்று மாறுபடுத்தும் சொல்லி பெருமாளும் நம்பி மூத்த பிதானுமான ராமத்வஜமாய் என்னுதல் என்று வியாக்கியானத்தில். இதனுடைய அர்த்தம் பின்னும் ராமர் என்றால் பின்னுவதை நினைத்துக் கொள்ள வேண்டும். கயிறு பின்னும் போது தலைவாரி பின்னும் போது எப்படி பிதிகள் மாறி மாறி வருகின்றனவோ அதுபோல இரண்டு ராமர்களிடமும் பின்னல் போன்ற மாறாட்டம் உண்டு என்பதாலே பின்னுமி ராமர் என்கிறாராம். என்ன மாறாட்டம் என்பதற்கு இந்த வியாக்கியானத்திலே மூன்று நிகழ்ச்சிகளை உதாரணங்களாக காட்டுகிறார். முதலிலே எழுத்து மாறாட்டம் பெயரிலே, ராம என்கிற பெயரிலே இருக்கிற இரண்டு எழுத்துகளை மாற்றி வாசித்தார் மரா என்று வரும். இப்படி மரா என்ற திருநாமத்தை ஜபித்து வரும்படி ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்ததாக ஒரு புராண கதை உண்டு. ஒன்றுமே தெரியாதவன் ஒருவன் மரா என்கிற மந்திரத்தை சீகரித்துக் கொண்டு மரா 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 என்று சொல்லி ஜபித்து வந்தானா அர்த்தம் தெரியாமலே. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது ராம ராம என்பதும் அதிலே வருவதனாலே அவனுக்கு ஏராளமான புண்ணியங்கள் கூடிவிட்டன என்று ராம நாமத்தினுடைய மகிமை அர்த்தம் புரியாவிட்டாலும் பலன் கொடுக்கும் என்கிற பெருமை புரிவதற்காக வந்த புராண கதை இது. இது ஒரு மாறாட்டம் பின்னும் ராமர். மரா மரா என்பது பின்னிக் கொண்டிருக்கும் பொழுது ராம ராம என்று வந்து விடுகிறது. அது இருக்க இந்த உரை சொல்வது வேறொன்று. ராம என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுதே ஒரு புராணத்திலே ராம என்பதை மாறா என்று மாற்றி
மார என்பதற்கு அழிப்பவன் என்று அர்த்தத்தாலே ராம என்பதற்கும் அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டதாம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? ராமன் என்றால் அழிப்பவன். எதை அழிப்பவன் என்றால் தம் பக்தர்களுக்கு பகையை அழிப்பவன் என்று அந்த பதில் சொல்லிவிட்டு, ராம என்ற பதத்திலே அந்த அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்றால் அதை பின்னும் ராம என்பதாலே மார என்றாக்கி மார என்பதற்கு மாரயதீதி மாரஹ என்று அர்த்தம் சொல்லி அழிப்பவன் என்று அர்த்தம் சொல்கிறது அந்த நிருக்தம். பின்னுமி ராமர் என்றால் பக்தர்களின் பகைவரை அழிப்பவர் என்று அர்த்தம் என்று அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறது. இன்னும் ஒன்று, பின்னும் ராமர் என்பது பலராமருக்கு ஏன் பொருந்தும் என்று கேட்டால், அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். முதலிலே லக்ஷ்மணராக பெருமாளுக்கு தம்பியாக பிறந்தார், பிறகு பலராமராக பெருமாளுக்கு அண்ணனாக பிறந்தார். ஆகையாலே பலராமர் என்கிற அம்சாவதாரம் பின்னும் ராமர் என்று ஆகிவிட்டது. பின்னிக் கொண்டிருக்கிறது அண்ணனாகவும் தம்பியாகவும். மூன்றாவதாகவும் ஒன்று, பலராமர் முதலிலே தேவகியினுடைய கர்ப்பத்திலே பிறந்தார், பிறகு ரோஹிணியினுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார். இதனாலும் அவர் பின்னும் ராமரானார். தேவக்யா உதரே கர்ப்பம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி காண்பிக்கிறது வியாக்கியானம். ஒரு கருவிலிருந்து இன்னொரு கருவுக்கு மாற்றப்பட்டார் அல்லவா, அதுதான் அவர் போட்ட பின்னல். இவ்வாறாக பின்னும் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள், அதிலே மூன்றாவதுக்கு மூன்று வசனங்களை காட்டி மூன்று விளக்கங்கள். இதுவரை மழுப்படை முனியாய் பின்னுமிராமரிருவராய் என்பதனுடைய அர்த்த விசேஷங்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் இராமரிருவராய்ப்பாரில் புண்ணியம் தீர் துவரை மன்னனுமாய் என்ற வரியினுடைய உரைகளிலே உள்ள அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.